சிக்கன் கிரேவி செய்ய தேவையான பொருட்கள். சிக்கன் 300 கிராம், சின்ன வெங்காயம் 50 கிராம், சின்ன வெங்காயம் 1 கொத்து, கருவேப்பிலை. வெங்காயத்தை நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சிக்கன் கிரேவி வந்து மிளகுத்தூளும் சீரகத்தூளும் மட்டும் வச்சு செய்ய போகிறோம். மிளகு சீரகத்தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், தாளிக்க கடுகு, கொஞ்சம் சோம்பு, 2 பட்டை, 3 கிராம்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், தேங்காய் பேஸ்ட்டு, கொஞ்சம் வெள்ளைப்பூடும் வெங்காயமும் வதக்கி தேங்காயோட வச்சு அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டு, கொஞ்சம் பற்ற வச்சு தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். 1 ஸ்பூன் நல்லெண்ணெய், எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு நம்பருப்பு, அப்படியே நல்லா பொடியமாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற சோம்பு, கிராம்பு, பட்டை அதையும் சேர்த்துடலாம். பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கணும். அதோட 1 கொத்து கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், நம்ம எடுத்து வச்ச மிளகுத்தூள், சீரகத்தூள் எல்லாம் போட்டு நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் அதில் சேர்த்தலாம். சிக்கனை சேர்த்து நல்லா கலரி சிக்கன் வேகிறதுக்கு 1-10 நிமிஷம் ஆகும். அது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு தான் சேர்க்குறேன், உப்பு சேர்த்துக்கலாம். தட்டு போட்டு மூடிடலாம். 1-10 நிமிஷம் வேகட்டும் சிக்கன். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு இதோட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிளறி பொடியாக வெட்டி வச்சு மல்லித்தலையை சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள் மட்டும் போட்டு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும்.